இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயசத்தில் விநாயக சதுர்த்தி என்ற ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறதுண்டு. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சக்கரவர்த்தி யோகம். சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், ராஜாங்க கொண்ட ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சக்கரவர்த்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் யாருக்கு வரும்? இதை ஜோதிட சாஸ்திரத்தில் ரொம்ப அற்புதமான பழமையான ஒரு நூல் மந்திர ரீதியாக விளக்கியுள்ளது. அதை பார்த்து படிச்சுட்டு உங்களுக்கு அதுக்குண்டான விளக்கம் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமான அந்த யோகம் இருக்கும். அந்த யோகத்தை நாம் இருந்துட்டு ஐயோ இத்தனை யோகம் இருக்கே நம்ம இப்படியே விட்டுட்டோமே அப்படிங்கிறது இல்லாமல் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்து பாருங்கள், பெரிய வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சக்கரவர்த்தி யோகத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ரொம்ப விசேஷகரமானது. சரி, அந்த மந்திரத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். சக்கரவர்த்தி யோகத்துக்குண்டான மந்திரம் இதோ படிக்க போகிறேன். லக்னஸ்யாதிம மத்ய மாந்தியுதோதோ லக்னாதிநாத க்ரமாத் குர்யாதண்ட விதிம்சமண்டலபதிம் கிராமாதிம் கிராமாதிபம் தச்சிஷும் சுக்ரான் ஏந்து ஜீவக்ஷதஸ்ஸ சகித சகித சசேத் சௌமிய வாக்ஸ்தித ஸ்வோஷ்ய வாக்ய பூமி பாலாகமும் பாலாகமும் பூபால வாந்தியம் வரம். இப்படி தான் மந்திரம் சொல்லியிருக்கு. என்ன சார் எனக்கு ஒன்றுமே புரியல, இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுமா? இல்லை, ஜோதிஷ சாஸ்திரம் பார்க்கும்போது இந்த மந்திரத்தை சொல்கிற வழக்கங்கள் உண்டு. இதில் பழமை வாய்ந்த ஒரு நூலில் ஜோதிட சாஸ்திரத்துக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கு. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லக்னாதிபதினு சொல்லுவோம், உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த லக்னாதிபதி அந்த லான்னு போட்ட இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துருத்து. இது பேர் திரிகோணஸ்தானம்னு பேர், திரிகோணஸ்தானம்னு பேர். ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விசேஷம். அது மிகப்பெரிய ராஜாங்க பதவியை கொடுக்குமா. இரண்டாவது திரிகோணம்னு சொல்லுவா, அதாவது ஒன்பதாம் இடம். இந்த இடத்துல உட்காந்ததுன்னா அந்த ராஜ்ய பாலனங்களில் ரெண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு சொல்லுவா. மூன்றாவது திரிகோணம்னு சொல்லுவா, அதாவது லக்னத்திலேயே ஃபஸ்ட்டு லக்னத்தில் உட்கார்றது, அடுத்து அஞ்சாம் இடத்துல உட்கார்றது, அடுத்தது ஒன்பதாம் இடத்துல உட்கார்றது. இதுதான் மூன்றாவது. ஒன்பதாம் இடத்துல உட்கார்றது மூணாவது, ஃபஸ்ட் லக்னத்திலே இருக்கிறது. அப்படி இருந்ததுன்னா மிகப்பெரிய ஆட்களுடைய பழக்கமும், அதே சமயத்தில் நம்ம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும், மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கிறதும், நிறைய சம்பாத்திய யோகமும், அவங்களுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னால் சக்கரவர்த்தி யோகம் உள்ளதுன்னு சொல்கிறான். அதுவும் அற்புதமான நல்ல கிரகம்னு சொல்லக்கூடிய வேகமான கிரகமாகிய சுக்கரன் செவ்வாய் இந்த மாதிரி விசேஷ கிரகம் குரு புதன் கூட சேர்ந்துருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லியிருக்கு. இந்த மந்திரத்தில் சொன்ன ரிஷி இப்படி ரொம்ப அழகாக வழக்கம் கொடுத்துருக்கார். இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு சக்கரவர்த்தி யோகத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஜாதகத்தில் சக்கரவர்த்தி யோகம் பெறும் அற்புதமான ஜாதகம் எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் உடனே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், இந்த யோகம் இருக்கான்னு பாருங்கள். அந்த யோகம் இருந்ததுன்னா நாட்களை விட்டு விடாதீர்கள். அற்புதமான வாழ்க்கை, நம் வாழ்க்கையை மேம்படுத்த ஜோதிட சாஸ்திரம், அஸ்ட்ராலஜிஸ் நாட் அ லைஃப் இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப்னு சொல்லலாம். வரக்கூடிய 20ஆம் தேதி, அதாவது திங்கக்கிழமை, ரொம்ப விசேஷகரமாக பௌர்ணமி நடக்கிறது. நிறையா பேர் பங்கு பெற்றிருக்கீர்கள், நானும் இதில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவா, 7397394829க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், உங்களோட பேர் நட்சத்திரம் எல்லாம் கொடுங்க, இதில் பங்கெடுத்துக்கோங்க. இதில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கும்பொழுது சண்டி மகா பூஜை, அதே மாதிரி ஜபம், அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இந்த வாட்டி சந்தான கோபால கிருஷ்ண ஜபம். உங்களுக்கு தெரிந்தவா இருக்கா, அவளுக்கு வந்து குழந்தை வரத்துக்காக வேண்டின்னு இருக்கா, இன்னொருத்தர் தெரிந்தவா இருக்கா, அவளுக்காக வேண்டின்னு இருக்கா, நீங்களே அவள் பேர் நட்சத்திரம், அவங்க குடும்பம் பேர் நட்சத்திரத்தை கொடுங்க, சங்கல்பம் பண்ணுங்கள். இன்னொருத்தருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு கிடையாது, அவளை பேரை சொல்லி நீங்களே சொல்லலாம். எல்லாரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள், எல்லாரும் நம்மளுடைய ரொம்ப நண்பர்கள் தெரிந்தவர்கள், எல்லாத்துக்காகவும் நீங்களும் பண்ணுங்களேன். இது ஒரு பெரிய
ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களை அறியாமையே அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷயர் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.